அற்புத குழந்தை இயேசுனுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 33வது ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையுமே அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளினுடைய சிறப்பம்சமாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய தினத்தை அகில உலக வறியவர் தினமாக, த டே வேர்ல்டு டே ஆஃப் த புவர் என்று சொல்லி நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் ஏழைகளை இன்னும் அதிகமாக நாம் நினைத்து பார்க்கவும், அவர்களுடைய உணர்வுகளில், அவர்களுடைய வழியில, வேதனைகளிலே நாம் இரண்டர பங்கெடுக்கவும், நம்மளான உதவிகளை செய்யவும், இருகரம் நீட்டி அவர்களை வரவேற்கவும் இன்றைய வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்மை நம்மை அலசி ஆராய்ந்து பார்ப்போம், எந்த அளவிற்கு ஏழைகள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்,
அல்லது எந்த அளவிற்கு ஏழைகளை பல நேரங்களிலே கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம், அல்லது அவர்களை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறுகளை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வை திரளுமாறு நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி, உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினாலும் உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உது அருளின் ஊற்றுணையமில் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசெய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வை திரளுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீரார். மேலும் உடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பள்ளியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்திருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனத்தவக்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைந்து கொண்டு இலங்கும் தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவ இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீதியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தை படத்தில் வீற்றிருப்பவரின் நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, எல்லா வகையான அடிமைத்தனங்களிலிருந்தும் எங்களை மீட்டு ஒன்று சேர்த்திருக்கின்றேன். உமக்கு இடையராது பணிபுரிவதே எங்களுடைய நிலையான நிறைவான மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியை கண்டடையுமாறு உள்ளார்ந்த அன்புடனை திருப்பணியில் நாங்கள் பங்கேற்க அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திறமை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். திறமை வாய்ந்த மனிதனிடம் உள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவலத்தை விட பெருமதிப்பு உள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி சணல் ஆகிய பொருட்களை தானே தேடிக்கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மல
தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் இரண்டாம் வாசகம் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் திருத்துதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-6 வரை சகோதரர் சகோதரிகளே காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்து கொள்ள இயலாது ஆனால் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு தூய மத்தை எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம் உமக்கு மகிமை மத்தை எழுதிய நற்செய்தி பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 31 தொடங்கி வானதூதர் அனைவரும் புடைசுள்ள மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் ஆட்சி மிக அரியணையில் வெற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வளப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வளப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே பாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது உமை பசியுள்ளவர்களாக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம் எப்பொழுது உமை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயிற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உமை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி